ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. சிக்கு புக்கு சிக்கா மாட்டிக்கிதான் டொக்கா. திருச்சி சாதனை கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு செம்ம கிளி கிழிச்சிட்டாங்கப்பா. யார? நம்ம சிக்கா மாமாவை தாங்க. ஸோ அதை பத்தி தாங்க வீடியோ சமைச்சாலே இன்ட்ரெஸ்டிங்க பார்க்க போறோம். வீடியோ நீங்க கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மதுர வீரன் தானே என்ன விசிலு விட்டு நீனே என்ன விசிலு பாருக்கும் தானே என் பேராண்டி மதுர வீரன் தானே அப்படிங்கிற ஒரு பாட்டில் மதுரை மக்களோட கௌரவத்தையும் வீரத்தையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட மதுரையில் நீ ஏண்டா வந்து பிறந்த, நீ ஏண்டா வந்து பிறந்த அந்த மக்களோட மானத்தெல்லாம் வாங்குற சொல்லி கேட்குறாங்க பாருங்க சாதனா. அந்த இடத்துல எப்போ ஏற்பட்ட சுப்புலட்சுமி ஆயாவோட ஹேட்ரஸ் இருந்தாலும் சரிங்க, சிக்காமோட ஹேட்ரஸ் இருந்தாலும் சரிங்க, செம்மையா கை தட்டி இருப்பாங்க. அந்த வீடியோ பாத்துங்க. அந்த சுப்புலட்சுமி ஐயா ஒரு மேட்ருனா நீ அவளை விட பெரிய மேட்ருடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதாங்க எனக்கு ஒரு பெரிய டவுட்டுன்னு வருது. ஓ, ஆம்பளைங்க கூட இந்த மாதிரி மேட்ருலாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. சரி, அதெல்லாம் விடுங்க. இன்னொரு ஒரு ஹைலைட்டான ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு, அதை பார்த்தா நீங்க குபீர் குபீர் சிரிக்க போறீங்க. அடே கக்கா பையா சிக்கா, அந்த ஆயாவும் சம மேல விட்டா பாருன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க சாதனா. அந்த இடம்லாம் எனக்கு செம்ம காமெடியாவே இருந்ததுங்க. என்ன மேட்ருனா, அதை டம்மி சோக்கர் சருக்கு சருங்க சாங் ஷூட்டிங்கில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரவுடி பேபி ஆயாவும் சிக்காவும் பண்ணுறவங்க பண்ண வேண்டியதுதானே. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சிக்கா மாமா என்ன பண்ணுறா போலன்னா, அங்கே இருக்கிற பொம்பளைங்க யாருக்கே வேறுக்கே அப்படின்னு பார்த்துருந்துக்கிறாருங்க. அதேமாதிரி திருச்சி சாதனை ஓரக்கணால அப்படியே கழிச்சு சாப்பிட்ற மாதிரி பார்த்துருக்காருங்க. இதை கண்டுக்கிட்ட இந்த ரவுடி பேபி ஆயா என்ன பண்ணியிருக்கு, ஏண்டா நான் பக்கத்தில் நான் குத்துக்கலாட்டம் இருக்கு, நீ என்னடா திருச்சி சாதனை லுக் வர சொல்லிட்டு எட்டி ஒரு உதா விட்டா பாருங்க சமாளில் அப்படியே அந்த ரெண்டு இதை அப்படியே பிதுங்கி வெளியே வந்துருச்சுங்க. கண்ணு கண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கா மாமா ஒரு பேர் அழகுங்க, ஓகேங்களா. பெண்களே ஒரு கனவு கண்ணுன்னு கூட சொல்லலாங்க. ஏன் தமிழ்நாட்டு ஒரு டாம் குரூஸ் கூட சொல்லலாங்க. போயும் போய் ஒரு மொக்க பிகர் சப்ப மூஞ்சி இந்த ரவுடி பேபி ஆயா வச்சுருக்கிறப்பங்க ரொம்ப கேவலமாகவே இருக்குங்க. ஏன்னா அந்த ரவுடி பேபி ஆயா அப்படி காலை தூக்கும்போது டக்குன்னு காலை பிடிச்சி டொப்புக்கரின்னு பிடிச்சி காலை வாடி விட்டு விடுக்கணும். இவர் பண்ணாமல் விட்டார் என்ன தெரியல. ஒரு வேளை வீட்டுக்குள்ளே போனால் கும்மம் குத்து விடுவோம் சொல்லிட்டு பயத்தில் அது மாதிரி கம்முன்னு இருக்காரா என்ன தெரியல. இதில் வேறு லெவல் ஹைலைட்டாக என்னன்னா, இந்த சிக்கம்மாச்சும் பாவம் திருச்சி சாதனாவை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தாங்க பார்த்தாரு. ஆனால் இந்த ரவுடி பேபி ஆயா திருச்சி சாதனாவை நக்கி சாப்பிட்ற மாதிரி பார்க்குதுங்க. விட்டா பாஞ்சிரும் போலுக்குது இந்த ரவுடி பேபி ஐயா திருச்சி சாதனை மேலே. அவ்வளோ வெறிய போல இருக்குங்க, அவ்வளோ ஆசையா. என்ன தான் சிக்க மாமா வீடியோவில் வந்து எவ்வளோ வெறியா டெராராக பேசினாலும் சரிங்க, உள்ளுக்குள்ள ரொம்ப குமரிக்கிட்டு இருக்காருங்க. அது என்னால் பார்க்க முடிச்சிருங்க. பின்ன என்னங்க லைவில் அவர் முன்னாடியே வாடா அவன் கூட ஒரு நாள் இருக்கிறண்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்புறம் எவனோ வந்து கமெண்ட் பண்ணுறான், நைட்டி கால்ட்டி காமிக்குது. இதெல்லாம் எவங்க பார்த்துக்கிட்டு இருப்பான்? எந்த ஒரு உண்மையான புருஷன் ஒரு உத்தம புருஷன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? ஆனால் இவர் பார்க்குறாரு. என்ன தான் காதல் என்ற மனசு இதில் சிக்கி தவிக்கிற இந்த சிக்க மாமாவுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வரவே கூடாதுங்க. ஏன்னா ஒரு லைவ்ல கூட சரிங்க, பழைய பொண்டாட்டியோ புது பொண்டாட்டியோ மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க, லிப் கிஸ் எல்லாம் அச்சுக்கிறாங்க, அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்காருங்க. இதில் ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, பழைய பொண்டாட்டியோட பையனும் இந்த ரவுடி பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பேபன் முழிக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த காதல் எல்லாமே ஒரு கண்ணா பூச்சி, இங்கு ஆணு பெண்ணும் தான் ஆடும் காட்சி, காதலில் தற்கொலைகள் தொலைஞ்சே போச்சு, அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்தி வாழுறான் இங்க ஒருத்த சாகுறான், சித்தப்பு சிக்கா சாகுறான். அப்புறம் என்ன அடிக்க மடியில் தாரத்தப்படிகள் எல்லாம் இழுத்து தொங்க வேணாவா, கிளம்பட்டும். இந்த பதிவு யாருக்குன்னா காக்கா பிரியாணி யூடியூப் சேனல் சூப்பரா செய்யறேன், நல்ல வச்சு செய்ய அந்த மூணே மீன் கட்டும் வறுத்து வந்து பார்த்துக்க, ஒரே எப்பா பார்த்தாலும் ஒன்னாடும் டெஸ்ட் கிடக்கு, நல்ல வச்சு செய்ய.